வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. டெக்னாலஜியோட வளர்ச்சியால இப்படிலாம் கூட ஆகுமா அப்படின்னு நம்மளை மிரல வச்சு பயப்பட வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கதை. இந்த படத்தோட பேரு அதர் லைஃப். இப்ப நம்ம ஊர்ல எந்த போதை பொருளை விடையும் இந்த டெக்னாலஜி கொடுக்குற போதை வேற லெவல்ல இருக்கும். படத்தோட முதல் சீன்லயே ஒரு கண்ணை காமிக்காங்க. அடுத்ததா நம்ம படத்தோட ஹீரோயின் அவளோட தம்பி கூட ஒரு பீச்சில் உட்காந்துருக்கா. மறுபடியும் டைவடிக்க போவோம் வாரியா அப்படிங்க அவனும் வேண்டாம் வெறுப்பா சரி போவோம் அப்படின்னு போனான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஏதோ உயரமான அபார்ட்மெண்ட்ல ஒரு பில்டிங்ல உட்கார்ந்திருக்கா. அவளை சுத்தி ஏகப்பட்ட டியூபுகளா கிடக்கு. நம்ம ஹீரோயின் கண்ணுலயும் கருப்பு கலர்ல ஏதோ மை வடிய கண்ணுல ஊத்தி முடிஞ்சு வெறும் டியூபை மட்டும் கீழே தூக்கி போடுறா. இந்த டியூபுக்குள்ள இருக்கிற மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு போதைப் பொருள் மாதிரின்னு கூட சொல்லலாம். வீடியோ பாத்துட்டே இருங்க, கதை போக போக இன்னும் தெளிவா புரியும். படிப்புல பயங்கர கெட்டிகாரியா இருந்த நம்ம ஹீரோயின் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல மனதளவுல பாதிக்கப்பட்டா. அந்த ஆக்சிடென்ட் என்னன்னா இவ தம்பி கூட சேர்ந்து கடலுக்குள்ள டைவிங் பண்றப்போ அவன் ஒரு கல்லுல போய் மண்டையை முட்டி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் இந்த ஐடி ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் சாஃப்ட்வேர்னு உனக்கு கண்டுபிடிச்சிருக்கா. கண்ணுல ஊத்துறாள் மை அது ஒரு மென்பொருள். ஒரே ஒரு சொட்டு கண்ணுல ஊத்துனா போதும் ஒரு நிமிஷத்துலேயே வேற ஒரு ஊர்ல வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படின்னா மக்களுக்கு நெஜ வாழ்க்கை எது அந்த வாழ்க்கை எதுன்னே தெரியாம மறந்து போயிடுவாங்களே, அப்பனா இது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்ச இந்த மென்பொருளுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அந்த சொட்டு மருந்து எடுத்து போய் கோமால இருக்கிற அவன் தம்பி கண்ணுல ஊத்தி அவன் மைண்டுக்குள்ள எப்படி எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் இவ லேப்டாப்ல கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஐயா போன் பண்றாரு ஆனா அவே எடுக்க மாட்டுக்கா. இவ எங்க வேலை பார்க்கானா இவளும் சாம்னு ஒருத்தனும் சேர்ந்து கண்டுபிடிச்ச அதர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான். சின்னதா ஒரு வீட்டு மாடிய வாடகை எடுத்து அதுல 10-15 கம்ப்யூட்டர் வச்சு ஒரு 20 வேலைக்கு வச்சு இவங்க எல்லாரும் ப்ரோக்ராமிங் கோடிங்னு இந்த மென்பொருள் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ உருவாக்குல இந்த சொட்டு மருந்து மென்பொருள் இவ கண்ணிலே தான் ஊத்தி டெஸ்டும் பண்ணிக்கிறாங்க. கண்ணுல இந்த மருந்து ஊத்தி ஒரு 8-10 செகண்ட் பறுத்துருந்தா போதும் ஆனா அவங்களோட மைண்டுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்கிற மாதிரியோ இல்ல மலை மேல ஏற மாதிரியோ நீங்க நினைச்ச மாதிரி வாழலாம். ஒரு மை டியூபை டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனேயே அடுத்த மை டியூபை அவ கண்ணுல ஊத்துறா. அதுல பனிமலையில இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. இவளும் ஜாலியா ஸ்கேட்டிங் போர்ட்லாம் எடுத்துட்டு பனிச்சறுக்கலாம் விளையாடுறா. ஆனா ஒரு நாள் ஆனவனே இவ இங்க நிஜ வாழ்க்கையில எந்திரிச்சிருக்கணும் அப்படி நடக்காம அதே இடத்துல திரும்ப முழிக்கிறா. அவ மைண்டுக்குள்ள உருவாயிருக்கிற அந்த பனிமலைக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம திரும்ப திரும்ப அதே இடத்துல இவ முழிக்க ஒரு கால சக்கரத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டு. இதை தாங்க முடியாத அவ மூளை வித்தியாசமா ரியாக்ட் பண்ண அங்க உள்ளேயோ பனிமலையெல்லாம் மேல கிளமா ஒரு மாதிரி சரியுது. இவ மூளைக்குள்ள இருக்கிற இந்த ஞாபகங்கள் சில்லு சில்ல நொறுங்கவும் நிஜ வாழ்க்கையில இவ உடம்பு அதை தாங்க முடியாம தன்னால தடுமாறுது. அதை பார்த்தோன்னே நம்ம பய பிரெயின் பதறி போய் அங்க இருக்கிற ஒரு ஊசி எடுத்து இவளுக்கு குத்தலான்னு போறான். அதுக்குள்ளயும் ராசாத்தியமாவை நம்ம ஹீரோயினு முடிச்சிடுறா. மானிட்டரை பார்த்தா ஒரு நாளுக்கு மட்டும் இவங்க பண்ண ப்ரோக்ராம் ஏதோ குளறுபடி ஆகி 6 நாளுக்கு அவன் மண்டக்குள்ளே மாட்டிருந்திருக்கா. அதை பார்த்த பிரெயின் வேணும்னா இந்த பனிமலை ப்ரோக்ராம நம்ம விற்பனையில இருந்து விளக்கிடுவோம் அப்படிங்க. ஆனா இவ பார்ட்னர் சாமு அதைத்தான் விளம்பரப்படுத்தியே விற்கலான் இருக்கான். இது ஏதோ ப்ரோக்ராமிங்ல தான் பிரச்சனை, நானே சரி பண்ணிடுவேன் அப்படிங்க. ஆனா அவனோ இந்த சொட்டு மருந்து நீ வேற அடிக்கடி யூஸ் பண்ற அதனால கூட உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்க. ஆனா அவ அதை காது கொடுத்து கேட்காம சொல்றதை மட்டும் செய்யல அப்படின்னு கிளம்பி போயிடுறா. நேரா அவ பார்ட்னர் சாம் பேசிட்டு இருக்கிற ஒரு மீட்டிங்கு போறா. அங்க அவன் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆளுகளை உட்கார வச்சு வெறும் 10 செகண்ட்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாள் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கிளாஸ்ல இருந்து ஒண்ணுக்கு போறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்தா கூட கண்ணுல ஒரு சொட்டு மைய போட்டு 10 செகண்ட்ல நீங்க ஒரு நாள் பூரா குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனா இது வெறும் ஸ்டார்டிங் தான். நாங்க ஃபியூச்சர்ல டெவலப் பண்ண போற டெக்னாலஜி வச்சு பல வருஷம் ட்ரைனிங் முக்கி முக்கி படிக்கிற படிப்பு எல்லாத்தையுமே ஒரு மொபைல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி உங்க மைண்ட்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இது அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க வரவும் இவதான் எங்க கம்பெனியோட இன்னொருத்தவனு இவட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க அப்படின்னு அவ கையில மைக்க கொடுத்துட்டு இவன் நவுண்டுறான். அவளும் ஏதோ சயின்டிபிக் டேர்ம் எல்லாம் சொல்லி இவங்க ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி மீட்டிங்கும் முடிஞ்சிருது. அவங்க எல்லாம் கிளம்பவும் இவ சாம்ட போய் இன்னொரு 2 ரூமுக்கு சர்வர் வேணும் அப்படின்னு கேட்கா. ஆனா அவன் முடியாது, நம்ம ப்ராடக்ட லான்ச் பண்றதுக்கே நேரம் காணாது, இதுல நீ ரிசர்ச் எல்லாம் இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பனிச்சருக்குல ஒரு பெரிய கிளிச் வந்தது இவளுக்கு தெரியும். இப்படி ஏனதானு டெவலப் பண்ண ப்ரோக்ராம் வச்சு நம்ம லான்ச் பண்ணா நம்ம கதையை சோழி முடிஞ்சிருங்க. ஆனா அவனும் இவ சொல்றது எதுவும் காதுல வாங்காம இருக்கறனால இவ கடுப்பாய் வெளியே கிளம்பி வரா. அப்போ அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒருத்தன் நம்ம ஹீரோயின் வந்து டின்னருக்கு போவும் டேட்டுக்கு போகும்னு கூப்பிடுறான். ஆனா அவ்வளோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரா பகலா உட்காந்து அந்த பனிச்சருக்கு ப்ரோக்ராமிங் கோட்ல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு திருத்துறா. அதை மறுபடியும் அந்த சொட்டு மருந்துல பூத்தி அதை கண்ணில் ஊத்தி டெஸ்ட் பண்றா. இந்த வாட்டி எல்லாம் சரியா ஒர்க் ஆகுது. இவன் ராப்பாகலாம் உட்காந்து கோடிங் பண்ணிட்டு இருக்கப்போ அவ லேப்டாப்ல மாட்டி இருக்கிற ஹார்ட் டிஸ்கை அந்த பிரெயின் ஒரு சைஸா பார்க்கான். எல்லா கோடுக்கும் பேஸ் கோடான மூல கோட்ல நீ எதுவும் வேலை வைக்கியா அப்படின்னு கேட்கவும் சட்டினி இவ லேப்டாப்பை மறைச்சு வைக்கா. அவன் கிளம்பி போவோமே இவ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கோடை அந்த சொட்டு மருந்துல செலுத்தி அதை இவ கண்ணில் ஊத்தி இவ தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே கடல் டைவிங்க ப்ரோக்ராம் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கா. சொல்ல போனா இதுக்கு இவ அடிமை ஆயிட்டேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 மை டியூப் பக்கத்துல கிடக்கு. இதெல்லாம் ஏன் தனியா ரகசிய
ரகசியமா உட்காந்து இவ ப்ரோக்ராம் பண்றானா, மனித மூளைகளும் கெமிக்கல் சிக்னல் இந்த மாதிரி விஷயங்களாலதான் இயங்குது அப்படிங்கிறப்போ, மூளைச்சாவு வந்து கோமால படுத்துக்கிறதுக்கு அவன் தம்பி கண்ணுல இந்த சொட்டு மருந்தை ஊத்துனா, இந்த அனுபவங்கள் எல்லாம் அவன் மூளையில ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சியை சரி பண்ணி அவனை திரும்பவும் குணமாக்கணும்னு நம்புறான். அவன் நினைச்ச மாதிரியே இந்த சொட்டு மையை ஊத்தவும் கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணு லைட்டா ஆடுது. ஆனா அப்ப பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆளு பின்னாடி வந்துட டக்கு டக்குன்னு அவன் மண்டல இருக்கெல்லாம் கலத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே மோட்டிவேஷன்ல நேரா நடு ராத்திரி ஆபீஸ்ல போய் உட்காந்து அந்த ப்ரோக்ராம இன்னும் டெவலப் பண்ண பார்க்க, அப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. 4-5 வருஷமா கோமால இருக்கிற அவன் தம்பிய கருணை கொலை பண்றதுக்காக இவளோட அனுமதி கேட்டு ஒரு ஃபார்ம் வருது. இதை இவளோட ஐயா தான் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோயின் நேரா அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக காலேஜுக்கே கிளம்பி போயிடுறான். இந்த சொட்டுமையை வச்சு வேற ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற இந்த டெக்னாலஜி உருவாக்குனதே இவ அப்பந்தான். ஆனா இதை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணா வர்ற கேடுகளை நினைச்சு இவன் அதை அப்படியே விட்டுட்டான். நம்ம ஹீரோயினோ இதையே பயன்படுத்தி அவன் தம்பியை குணப்படுத்திட்டான்னு பாக்குறான். ஆனா இதுல அவ ஐயாக்கு உடன்பாடு கிடையாது. இதுல உள்ள ஆபத்து எவ்வளவு பெரிய கேடு விளைவுக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியுது. இவங்க ஐயாவும் கைவிட்டால தம்பி எப்படியாவது காப்பாத்தியவனுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆபீஸ்க்கு வரா. ஆனா இங்க அவ லேப்டாப்லயே அவளால லாகின் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே டெக்னாலஜில வெயிட் கொடுக்குற அவ ஃப்ரெண்டு கேசடிய கூப்பிட்டு இவ கம்ப்யூட்டர்ல இவ சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா ஃபைலையும் டிலீட் பண்ண சொல்றா. ஏன்னா இவ ரகசியமா டெவலப் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராமிங் அவங்க கையில கிடைச்சிடக்கூடாது. ஆனா இவ லேப்டாப்ல இருந்து இவளை ஏன் லாக் பண்ணி வச்சாங்கன்னு கேட்கலான்னு போறா. அவனோ இவ கம்ப்யூட்டர்ல இவ ரகசியமா டெவலப் பண்ணிட்டு இருந்த அந்த கோடிங்க காமிச்சு, இதெல்லாம் என்னது, எனக்கு தெரியாம கம்பெனியில வேலை பார்க்கற நேரத்துல இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்காங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் பதில் சொல்ல மாட்டுக்கா. அப்போ அந்த பார்ட்னர் சாமோ, நம்ம ப்ராடக்டை வேற லெவல்ல ரீச் பண்ணி கொண்டு போலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசியிருப்பான் போல இருக்க. ஜெயில் கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி கண்ணுல ஒரு சொட்டு மைய ஊத்தி 5 வருஷமோ 6 வருஷமோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்து, எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனையா இருந்தாலும் அதை வெறும் 10 செகண்ட்லயே அவங்க கழிக்கிற மாதிரி பண்ணிடலாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதை சுத்தமா உடன்பாடு இல்ல. மக்களோட வாழ்க்கைய பிரகாசமா மாத்தலாம்னு உருவாக்கப்பட்ட இந்த மென்பொருளை இந்த மாதிரி மக்களை அடைச்சு வைக்கிறதுக்காக எல்லாம் பயன்படுத்த நான் விடமாட்டேன் அப்படின்னு காட்டு கத்து கத்திட்டு இவ வெளியே கிளம்பி போயிடுறான். மூட் அவுட் ஆகி ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றப்போ நம்ம ஹீரோயினோட ஆள் அங்க வரான். கொஞ்சம் டென்ஷனை குறைக்கிறதுக்காக அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜலபுல ஜங்ஸ் விவகாரம் முடிஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணுல அந்த பனிச்சரக்கு சொட்டுமைய ஊத்தி ஒரு நாள் ஃபுல்லா பனிமலையில ஜாலியா விளையாடுற அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கவும் அவன் அரண்டு போயிடுறான். வெறும் 10 செகண்ட்ல இப்படி ஒரு நாளுக்கு உண்டான அனுபவம் அதுவும் இவ்வளவு உண்மையா இருக்கும் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்க. அப்ப இவன் மொபைலுக்கு இவ பார்ட்னர் சாமி ஏதோ மெசேஜ் அனுப்ப அதை பார்த்து இவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அந்த கேப்ல இவன் இன்னொரு மை டியூப் எடுத்து கண்ணில் ஊத்துறான். இவ திரும்பி பார்த்தா அவன் காக்கா வழி போய் வந்து சாவர நிலைமையில கிடக்கான். இவளும் பக்கத்துல போய் எல்லாம் எந்திரி நீ எவ்வளவு கத்தி பாக்கா. ஆனா அவன் எந்திக்கல. அடுத்த சீன்ல ஹீரோயின் போலீஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கா. அவங்க இவளை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவ போதை பொருளை கொடுத்து அவனை கொண்டுட்டா அப்படிங்காங்க. ஆனா இது போதை பொருள் கிடையாது, இது ஒரு மென்பொருள் அப்படின்னு இவ விவரிக்க பாக்கா. ஆனா இதை பத்தி தெரிஞ்சவங்களை தவிர வேற யார்கிட்ட சொன்னாலுமே அவங்க இவங்களை கிறுக்க மாதிரி நினைச்சு சிரிக்க தான் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் என் பார்ட்னர் கூட பேசுறதுக்கு தனியா நேரம் கொடுங்க அப்படின்னு நம்ம சாமு ஹீரோயின்ட்ட அந்த மை டியூப் காமிச்சு இது என்னது அப்படின்னு கேட்கான். இவ தம்பியை குணப்படுத்துறதுக்காக டெவலப் பண்ணிட்டு இருந்த அந்த கடலுக்குள்ள டைவிங் அடிக்கிற ப்ரோக்ராம் எடுத்து கண்ணை ஊத்திட்டான் போல இருக்க. அது இன்னும் முழுசா கோடிங் அடிச்சு முடிக்கவே இல்லை. இல்லீகலா மனுஷங்களை வச்சு இவ டெஸ்ட் பண்ணா அப்படின்னு இவளை உள்ளதுக்கு போட பாக்காங்க. இது இவங்க கம்பெனிக்கு பெரிய அடி, மொத்தமா கம்பெனியே சோழிய முடிச்சு தெளிக்கும். அதனால நம்ம சாமு அந்த கவர்மெண்ட் ஆளுகள்கிட்ட பேசி ஒரு டீல் ஒன்று போடுறான். அந்த டீல் படி இவ இவங்க உருவாக்குன 1 வருஷம் ஜெயில் தண்டனை மைய கண்ணில் ஊத்தி ஒரு நிமிஷம் மட்டும் படுத்து இருந்துச்சா போதும், இவ மேல இருக்கிற எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்றதா சொல்றாங்க. அதாவது இதனால வர இவங்க உருவாக்குனது எல்லாமே ஒரு நாள் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா இவன் கவர்மெண்ட்ட பல கோடி ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கறதுக்காக அவசர அவசரமா டெவலப் பண்ண 1 வருஷம் ஜெயில் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை இவ கண்ணில் ஊத்தி இவ மேல அதை முதல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்காக ஒத்துக்கிட மாட்டுக்கா. அப்போ அங்க வந்த சாமு, உன் வாழ்க்கையில நீ ஒரு நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கிட்டா நம்ம மொத்த கம்பெனியே காப்பாத்திடலாம், இல்லைன்னா நம்ம கம்பெனியை இழுத்து மூட வேண்டி வந்துடும், நம்மளோட கனவு எல்லாமே நுழுங்கிரும் அப்படி இப்படின்னு பேசி மண்டை கழுவி இவளை கொண்டு போய் அந்த பெட்ல படுக்க வைக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் சுத்தி இருக்க இவ தலையில அந்த மிஷினை மாட்டி விட்ட நம்ம பிரையனு, இவ இருக்க போகுது 365 நாள் ஒரு சின்ன ரூமுக்குள்ள. அதுல இவளுக்கு சாப்பாடு, ஆக்சிஜனு மற்றும் உயிர் வாழ தேவையான அனைத்து அரேஞ்ச்மெண்ட்டுகளும் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி மைய ஊத்தலான்னு அந்த மை டியூப் எடுக்கான். அவளோ பிரையன்ட்ட எல்லாம் நீ சும்மாவே ப்ரோக்ராம்ல அறகுற, ஒழுங்கா பண்ணிருக்கியானு தெரியலையா, எல்லாம் உள்ள எதுவும் மாட்டிக்கிட்டேனா, டக்குன்னு அந்த ஊசி எடுத்து நான் சொன்ன மாதிரி கரெக்டான இடத்துல குத்தி என்னை வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வளைச்சிட்டு படுக்கிறான். இவ கண்ணுல அந்த மையையும் ஊத்துறாங்க. ஊத்துன உடனே இவ வேற ஏதோ இடத்துல சின்னதா ஒரு ரூம்ல கைதிகளோட ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கா. அவ முன்னாடி இது 1-ஆம் நாள்னு குறிக்கிற வகையில 1 எல்இடி பல்புகளால நம்பர் எழுதப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் கருப்பு கலர் செவுறு, வேற எதுவுமே கிடையாது. அந்த ரூமுக்குள்ளே சின்னதா ஒரு ஃபிரிட்ஜ், அதுக்குள்ள தண்ணி சாப்பாடுன்னு உணவுக்கு தேவையான எல்லாம் இருக்கு. இவ்வளவு படுக்கிறா, உருள்றா, தண்டால் எடுக்கிறா, அங்க இருக்கிற டேப் எடுத்து
இந்த ரூமுக்கு ஒரு ஜன்னல் வேணும், ஒரு ஃபேன் வைக்கணும் அப்படின்னு இதை எப்படி எப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு எழுதி பார்த்துட்டு இருக்கா. ஆனா இங்க எழுதுற எதுனா வெளியே தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த டேபையை போட்டு உடைச்சிடறா. ஒரு நாள் முடியறதே இவளுக்கு ஒரு வாரம் ஓடன மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்க மறுபடியும் அந்த ரூம் ரீசெட் ஆகி அந்த டேப்லாம் இருந்த இடத்துல இருக்கு. முத நாள் வந்த மாதிரியே ரூமும் இப்போ நீட்டா ரீசெட் ஆயிருக்கு. ஆனா இது வெறும் ரெண்டாவது நாள் தான். இப்படியே பல நாட்கள் உருண்டு ஓட இவ பழைய நினைவுகளெல்லாம் நினைச்சு பார்த்து நாளை ஓட்டுறா. அங்க இருக்கிற அந்த தாங்க முடியாத அமைதியை இவ்வளவு கிறுக்கி மாதிரி ஆக்கி அவளு கூட அவளே பேசிக்கிறா. அப்படியே வருஷத்தோட 365 நாள் ஓடிடுது. எப்பாடா அடுத்த நாள் ரிலீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கா. ஆனா 365 நம்பர் மறைஞ்சு மறுபடியும் கேம முதல்ந்து அழுவோங்கிற மாதிரி 1 இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கு. அதை பார்த்து உச்சகட்ட கடுப்புக்கு போன நம்ம ஹீரோயின் கோபத்துல அங்க இருக்கிற செவ்வொரு கிவர் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறா. என்ன பண்றேன்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு காத்தடிக்கிற சவுண்டிகாக்கு. காத்து எங்கிருந்தே அடிக்கன்னு திரும்பி பார்த்தா இவ உடைச்ச செவுத்துல ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு. அது வழியா பூந்து வெளியே வரா. இவள் நாள் இவ கண்ணுல மைய ஊத்தி ப்ரோக்ராமிங் குள்ள விட்டுருக்காங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஒரு குடோன்குள்ள ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அட்டன் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பில்டிங் குள்ள போனா இவளுக்கு உள்ள குடுக்க வச்சிருக்கிற தண்ணி சாப்பாடு எல்லாமே ஒரு ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு ரூம்ல கம்ப்யூட்டர்லாம் வச்சு இவ இருந்த அந்த ஜெயில் ரூம்குள்ள கேமரா வச்சு இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் உண்மையிலே 1 இந்த டப்பாக்குள்ள நம்மள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவளுக்கு புரியுது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி இவ்வளவு பாத்துருவோம், சடான அங்க இருக்கிற கார் சாவியை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி செக்யூரிட்டி கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு ஊர் வழியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த அதர் லைஃப்ங்கிற இவங்களோட கம்பெனிக்கு பெரிய பெரிய விளம்பர பலகைகள்லாம் இருக்கு. 1 வேற லெவல்ல டெவலப் பண்ணிட்டான் போலிருக்காம. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ தம்பியை பாத்துக்கிட்டு இவளோட ஆபீஸ் போய் பார்க்கா. அந்த சின்ன மாடியில வாடகை கழித்து நடத்திட்டு இருந்த ஆபீஸ்ல யாரையுமே காணவிப்போம். மொத்த ஃபுளோரும் எம்டியா இருக்கு. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போறா. அங்க போய் பார்த்தா இவ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு 1 முன்னாடி யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் படி இவ இத்தாலியில போயிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சனால இவங்களும் கேஸை விசாரிக்காம விட்டாங்களாம். நான் எங்கவே இத்தாலிக்கு போனேன், என்ன 1 ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் சரிடே சரி ஏதோ கவர்மெண்ட் ஜெயிலு சாப்டர்னு சொன்னியே அது என்னது அப்படின்னு கேட்காங்க. இல்ல கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் இல்ல, அதர் லைஃப்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி, அங்க வேலை பாத்தியா அப்படின்னு கேட்டா அந்த கம்பெனியே என் கம்பெனி தாங்க, இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க அந்த கம்பெனியை திடீர்னு எங்க இருந்தோ ஒருத்தி வந்து என் கம்பெனின்னு சொல்லவும் இவ சரியான கிறுக்கி போல இருக்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் குறைஞ்சது என்ன அடைச்சு வச்சிருந்த அந்த டப்பாயாவது வந்து ஒரு பார்வை பாருங்களேன் அப்படின்னு அவங்கள கூட்டு போறா. அங்க போய் பார்த்தா டப்பாவையும் காணும் ஒன்னையும் காணும், இவ சரியான கோட்டிக்காரி போல இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் இவளை கண்டுக்காம விட்டு போயிடுறாங்க. சரி வீட்டுக்காவது போய் நம்ம லேப்டாப்ல எடுப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போனா இவ வாழ்ந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா கடந்த 1 அங்க வேற யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ பில்டிங் கார்ட் பேசிட்டு இருக்கும் போதே பில்டிங்கு வெளியே நம்ம சாம் இவ தப்பிச்சு வந்த இடத்துல உள்ள செக்யூரிட்டியோட வந்து நிக்கான். அவன் கையில மாட்டிக்க கூடாதுன்னு இவ பில்டிங் பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓடிடுறான். எங்க போறதுன்னு தெரியாத நம்ம ஹீரோயின்னு நேரா அவளோட ஃப்ரெண்டு கேசிடி வீட்டுக்கு போறான். ஆனா கேசிடியவே இவ இத்தாலியில போய் செட்டில் ஆயிட்டான்னு நம்பி ஏமாத்தி வச்சிருந்திருக்கு. அப்பதான் புரியுது இவளுக்கு இவ்வளவு நாளா எங்க போயிருந்த என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கவும் சரி முதல் இருந்து சொல்றேன் கேளு, யாரு டேனி செத்ததுக்கு அப்புறம் என்ன ஜெயில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீல் போட்டாங்க அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதே இது டேனி செத்துட்டானா என்ன வளர்ற அப்படின்னு அவ சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காக செல்ல எடுத்து ஒரு கால் பண்ணவும் கார்ல அங்க கிளம்பி வர டேனிய பார்த்த நம்ம ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுகுறான். அப்புறம் அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போதுதான் அந்த டேனி பைய சொல்றான், அந்த மைய கண்ணில் ஊத்தவும் திரும்ப திரும்ப நான் கடலுக்குள்ள மூழ்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா திரும்ப நான் முழிச்சு பாக்குறப்போ என்ன ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு வாரத்திலே இவனுக்கு உடம்பு சரியாயி இவனை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளயும் நம்ம ஹீரோயின் ஆளா காணும், அவ இங்க இருந்து இத்தாலி தப்பிச்சு ஓடி அங்க ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கானே இவங்க எல்லாத்தையும் ஒரு கதையை விட்டு வச்சிட்டாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்க ப்ரோக்ராமான அந்த அதர் லைஃபையும் லான்ச் பண்ணி அது மரண சக்சஸ் ஆகி இப்ப வேற லெவல்ல கம்பெனி போயிட்டு இருக்கு அப்படிங்க. உடனே ஹீரோயின் அந்த ஜெயில் தண்டனை ப்ரோக்ராம் பத்தி கேட்க அதுதான் நம்ம கம்பெனியோட முதுகெலும்பே, 5 10 போதாதுன்னு இப்ப கவர்மெண்ட் ஆயுள் தண்டனை ப்ரோக்ராம் எல்லாம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அதைத்தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. இதை கேட்டு வெறுப்பாகிற நம்ம ஹீரோயின் நான் இப்பவே ஆபீஸ்க்கு போய் என் ப்ரோக்ராம அவங்க எப்படி சீரழிச்சு வச்சிருக்காங்கன்னு பாக்கணும், உடனே யாராவது என்ன கூட்டு போங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கவும் நம்ம ஹீரோ அவளை ஆபீஸ்க்கு கூட்டு போக இப்போ ஆபீஸ் பெரிய பில்டிங்ல வேற லெவல்ல உருவாயிருக்கு. அவ ஃப்ரெண்ட் கேசிலியோட ஐடி கார்டை வச்சு இவ உள்ள பூந்துடுறா. இவங்க கம்பெனி இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிற ஏகப்பட்ட ப்ரோக்ராம் 20 ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு கேசிலி சொல்லவும் இவ அதை எடுக்கலான்னு போறா. அங்க போய் பார்த்தா மண்டையம் பிரையன் உட்காந்து ஏதோ கோடிங் அடிச்சிட்டு இருக்கான். இவளை பார்க்கவும் சட்டுன்னு ஓடி வந்து கதவை போடலான்னு பார்க்கான். அதுக்குள்ளயும் நம்ம ஹீரோ தடுத்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள பூந்துடுறாங்க. அவனை சேர்ல பிடிச்சு உட்கார வச்சு இவ அவனோட லேப்டாப் மூலமா எல்லா ப்ரோக்ராமையும் பார்க்கா இவங்க கண்ட மணிக்கு அதை மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ பிரையன் மண்டையம் முழிக்கிறத பார்த்துட்டு அங்க உள்ள செல்ஃப்ல போய் கைய விடுறா. இவளோட பேஸ் கோடான அந்த மூல கோடு இருக்கிற ஹார்ட் டிஸ்கா ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அட இளவெடுத்தவங்களா, இதுக்காகவால என்ன 1 லாக் பண்ணி வச்சீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும் போதே அப்பதான் கவனிக்காங்க இவன் ஆல்ரெடி சாமுக்கு போன் பண்ணிட்டான், இவங்க பேசினதெல்லாம் அவன் கேட்டுட்டான். அவன் உடனே செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் பண்ண இவங்க உடனே
உடனே அங்கேருந்து தப்பிச்சாகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பிரையன் மண்டைய வாயிலே ஒரு குத்து ஊற்றி சாவில் செத்த பயிலன்னு கிளம்புறா. எல்லா பக்கமும் செக்யூரிட்டி இவங்களுக்கு அணகட்ட அப்போ கேசடி அவளோட கார் சாவியை மாடியிலேருந்து தூக்கி போட இவங்க கேசடியோட கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நேராக அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போகிறா. ஆனால் வீட்டில் அவங்க அப்பா இல்லை. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவரோட பழைய கம்ப்யூட்டர்லாம் எடுத்து இவ ஹார்ட் டிஸ்கை மாட்டி மறுபடியும் அந்த கடலில் டைவ் அடிக்கிற ப்ரோக்ராமை ஃபுல்லாக டெவலப் பண்ணுறா. ஏன்னா இவளுக்கு தேவை எப்படியாவது அந்த ப்ரோக்ராம் வச்சு அவளோட தம்பியை கோமாலேருந்து திரும்ப மீட்டு கொண்டு வரணும். ப்ரோக்ராம் போட்டு போட்டு கலப்பாயில் அடுத்த நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரீசார்ஜ் ஆகிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டான் போலக்க சடச்சடன் ட்ரெஸ்ஸை போட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அவர் பொண்ணை பார்க்கவும் ஆச்சரியப்பட்டு உடனே கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இவ காணாமல் போயிட்டான்னு போலீஸில் ஒரு வருஷம் முன்னாடி கேஸ் கொடுத்ததே இவர் தான். இவனால் எங்கம்மா போயிட்ட அப்படின்னு கேட்கவும் இவ மொத்த கதையும் சொல்கிறா. இது எல்லாமே இவ தம்பி அன்னைக்கு மூழ்கின அந்த கடலில் டைவ் அடிக்கிற ப்ரோக்ராமை இவர் ரீபில்டு பண்ணது தான். அதை தெரியாதனமாக இந்த டேனி பைய கண்ணில் ஊற்றிக்கவும் அவனோட நினைப்புகளில் இவன் தண்ணிக்குள்ள மூழ்க நெஜ உலகத்தில் தாங்க முடியாத இவன் மூளையினால காக்கா ஒழிப்பு மாதிரி வந்துட்டு. ஆனால் யாருமே அதில் மூழ்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்படல. மூழ்கிறதும் நீந்துறதும் அவங்கவுங்க சாய்ஸ். நீ தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணுறதுனால தான் மூழ்கி உனக்கு வெட்டு வந்துட்டு. அதையே என் தம்பிகிட்ட கொடுத்து அவனுக்கு சரியான சாய்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக நான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை இவன் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி அவ தம்பிக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு அந்த சொட்டுமையை எடுத்துட்டு காரில் கிளம்புறா. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே கோமாவில் இருக்கிற அவன் தம்பி கண்ணிலையும் ஒரு சொட்டை ஊத்துறா. அவனுக்கு மறுபடி கடலுக்கு அடியில் நீந்திட்டு இருக்கிற மாதிரி உணர்வுகள் வருது. இந்த வாட்டி அவன் நீந்தணும் அப்படிங்கிற சரியான சாய்ஸை சூஸ் பண்ண நெஜ உலகத்திலையும் கோமாலேருந்து கண் விழிச்சாவன் அவன் அக்காவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஆனால் அடுத்த நிமிஷத்துலேயே அவனுக்கு வெட்டு மாதிரி வந்து அவன் மூளை அதை தாங்க முடியாமல் மறுபடியும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ஃபெயில் ஆயிடுது. இவ சோகமாக அவன் தம்பி பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்ற இவன் பார்ட்னர் சாமு மூளைச்சாவு அடைஞ்ச ஒருத்தன் அவனுக்கு விருப்பப்பட்ட சாய்ஸ் எடுக்கிறத நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் முழிக்கிறா. பாத்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ சடார்னு இவளுக்கு அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன எதுவும் பிரச்சனை ஆயிட்டா அப்படின்னு கேட்குறது. நம்ம பிரையனு இவளை காப்பாத்துறதுக்காக ஊசியை தேடுற சத்தம்லாம் கேட்குது. இவ்வளவு நேரம் அந்த ப்ரோக்ராமில் எழுதியிருக்கிற கடலுக்குள்ளே போய் மூழ்கிறா. சடார்னு இங்கே முழிச்சு பார்த்தா பிரையனு இவ கழுத்தில் அந்த எமர்ஜென்சிய ஊசியை குத்தி இவ எப்படியோ ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துட்டா. பக்கத்தில் இருக்கிற மானிட்டரில் இவ கண்ணில் மையூத்தி 20 செகண்ட் தான் ஆயிருக்கு. ஆனால் 371 நாள் வாழ்ந்த மாதிரி காமிக்கு. இது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. ஒரு வருஷமாக இவ்வளோ டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா அதுவே இவ்வளோ அப்படி நினைக்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம். இவ மைண்டுக்குள்ளே இவ வாழ்ந்த 371 நாளும் இவளோட மைண்டு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த இவ கடுப்பில் அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு உடச்சி நம்ம சாமுக்கு மூக்குள்ளே ஒரு குத்து விட்டுருதா. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தனியாக உட்காந்து இவ ப்ரோக்ராமில் அவ காதலம் கூட இருந்தது அவ தம்பி கண்முழிச்சு பார்த்தது இது எல்லாமே பொய்யுங்கிறது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. நம்ம சாமை வந்து பார்த்து பேசலாம்னு வரா. இவங்க இன்னும் அந்த மாடி வீட்டு ரூம்ல தான் வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோயின் நம்ம சாம்கிட்ட அந்த கம்பெனிலேருந்து கிளம்புறேன் இந்த டெக்னாலஜி எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு அதனால டெக்னாலஜியும் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் இந்த கம்பெனியை வேணா நீ வச்சுக்கோ இதுல இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ண வேண்டியிருக்கு ஒழுங்கா டெவலப் பண்ணாத ப்ரோக்ராம்னால என்னோட ஆளு டேனி செத்துட்டான் இந்த மாதிரி இன்னொருத்தங்க சாவக்கூடாது அதனால எல்லா ப்ரோக்ராமையும் நான் முதல்ல ஃபுல்லா டெவலப் பண்ண போறேங்க டெக்னாலஜி எல்லாம் இவன் எடுத்துட்டு போயிட்டா வெறும் கம்பெனியை வச்சு இவன் மணி ஆட்டவா அதனால இவன் உச்சக்கட்ட கடுப்புக்கு ஆளாயிரான். கம்பெனில இருந்து வெளியே வந்தவ நேர அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு நம்ம தம்பியை காப்பாற்ற முடியாது அவன் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு மனசுடைஞ்சு சொல்லிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அப்பா இவளுக்கு கால் பண்ற சாமி நீ உடனே ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு காட்டணும் அப்படிங்க இல்லைனா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னாலும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆபீஸ் வா இது வரலாறு படைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு பில்டப் போட்டு அவளை ஆபீஸ்க்கு வர வைக்கா. அதே நேரத்தில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம போட்டு ஒரு மையையும் ரெடி பண்றான். அவள் உள்ள வரவும் அவளுக்கு உபசரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு கையில காப்பியெல்லாம் கொடுத்து இதை பாருங்க கொஞ்சம் அப்படின்னு லேப்டாப்பை திறந்து இவ ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறப்போ இவ மைண்ட் ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் போட்டு காமிக்கா. ஒரு இடத்துல அவ பயப்பட மாதிரி இருக்கிறப்போ அவ மூளையோட செயல்பாடுகளை காமிக்கா. இன்னொரு இடத்துல அவ சந்தோஷமா இருந்த மாதிரி மூளை செயல்பாடு காமிக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்போ அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ண அந்த ஜெயில் ப்ரோக்ராமை நீ உடச்சி வெளியே எஸ்கேப் ஆயிட்டு தானே அப்படின்னு இவங்களுக்கு அது தெரியாத மாதிரியே இவன் பேசி அவளை நம்ப வச்சு இது வேற லெவலா இருக்கு இதே நம்ம ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி மக்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சிச்சுவேஷன்ல போடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் அப்படிங்க. ஆனா இந்த ஜெயில் ப்ரோக்ராமே உடச்சிட்டு வெளியே வர உன்னால மட்டும் தான் முடிஞ்சது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணணும் நீ மறுபடியும் இந்த மைய தடவி ஜெயிலுக்குள்ள போயிட்டு அதை உடச்சிட்டு வெளியே எஸ்கேப் ஆயிவா அப்படிங்க. அதுக்கு இவ ஒத்துக்கவே மாட்டுக்கா. இவ டெக்னாலஜி எல்லாம் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லவும் இவன் கம்பெனியே கைவிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இவளை வச்சு ஏதோ சம்பவம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டான். இவளை சேர்ல உட்கார வச்சு பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து மை டியூப் எடுத்து இவ எதிர்பார்க்காத நேரத்துல அவ கண்ணுல அந்த மைய தடவி விட்டுறான். உடனே இவ மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ள போயிடுறா. அங்க பிரையன் இதெல்லாம் பார்த்து அரண்டு போய் நிற்கான். இல்ல என்னெல்லாம் முழிச்சிட்டு இருக்க சட்டுன்னு அந்த மிஷின் எடுத்து இவன் மண்டையில மாட்டு இவளோட பிரெயின் டேட்டெல்லாம் நம்மளோட பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம்
இருக்கும், ஒரே நாள்ல நீ கோடீஸ்வரன் ஆயிருவ அப்படின்னு ஆசை காட்டவும் நம்ம பிரயனும் குடு குடுன்னு அந்த மிஷின் எடுத்து தலையில மாட்டி விடுறான். ஆனா மானிட்டர்ல பார்த்தா முத நாள்லயே ஸ்டக்கா நிக்கி நவள மாட்டுக்கு. இது வெறும் கோடு தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தன்னோட மைண்டுக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த ப்ரோக்ராம உடச்சுக்கிட்டு வெளியே வந்து நிஜ வாழ்க்கையில முடிச்சிடுறான். இவன் டேட்டாவை கலெக்ட் பண்றதுல குறியா இருக்கிறப்போ சடான்னு பின்னாடி இருந்து அவனை இழுத்து போட்ட ஹீரோயின் இவ கண்ணோரத்துல வலிஞ்சிட்டு இருந்த மையெடுத்து அவன் கண்ணுல ராவி விட்டுருதா. அவ்வளவுதான், இப்போ அவன் அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டான். 365 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும். இவனை உடனே தூக்கி அந்த சீட்ல உட்கார வச்சு இவன் தலையில மிஷினை மாட்டி இவனோட பிரெயின் டேட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஜெயிலுக்குள்ளயோ அவனால டென்ஷன் தாங்க முடியல. அந்த இருண்ட ஜெயிலுக்குள்ள பாதி வருஷம் கூட தாங்காத அவன் மூளை உடம்பு எல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்கு. அதை பார்த்த பிரெயின் இவன் என்ன பண்ணிட்டு இருக்க, செத்து எடுத்து போயிட போதான், சீக்கிரம் அவனை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை கொண்டு வந்து கொடுக்கான். ஆனாலும் 365 நாள் முடியல வர நம்ம ஹீரோயின் ஊசியை குத்தாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த 365 நாள் முடிஞ்சு மறுபடியும் முத நாள் ஆரம்பிக்கும். உள்ள பாய டென்ஷன் தாங்காம கதறான். அப்ப அந்த ஊசியை குத்தி அவனை வெளியே கொண்டு வந்துடுறான். பதறி போன சாமி அனுபவிச்ச கொடுமை தாங்காம மூச்சு வாங்க வந்து நின்றுட்டு இருக்கான். அசால்ட்டா என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற எலி மாதிரி அனுப்பி விட்டுட்டு இருந்தியா ஜெயிலுக்குள்ள, இப்ப அதோட வழி என்னன்னு புரியுதால அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல அவ தம்பி இருந்த ஹாஸ்பிட்டல் பெட்ட காமிக்காங்க. அங்க இப்ப யாருமே இல்ல. அரசாங்கத்தோட அனுமதியோட அவனை கருணை கொலை பண்ணிட்டாங்க போல இருக்க. அவங்க அப்பா கதறி கதறி அழுதாரு. ஒரு சோகமான முடிவோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. கண்ணில ஒரு சொட்டு மைய விட்டு நினைச்ச மாதிரியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தா நீங்க அதை எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கற்பனையை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.